தனிநபர் தாண்டி தனிநபர்லாம் இல்ல, நான் என்னைக்குமே திருத்திக்கவே கூடாதா? நீதான் திருந்தவே முடியாது. கருணாநிதி குடும்பத்துல இருக்கக்கூடிய காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வையே, நாங்க வந்ததுக்கு அப்புறம் 40 நாளைக்கு அப்புறம் நாங்க வந்து மூட்டு தருவோம்னு போயிட்டு புளிக்கினியே. ஆ, உன் தொகுதி தானே? ஒரு மது கடைகளை குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்தும். சோ மது விலக்கு அப்படிங்கறது கொண்டே வர முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, மது விலக்கை நோக்கிய முதல் பயணம் என்ன தெரியுமா? இல்லை, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டில் நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மது விலக்கு வந்து வரவே கூடாது, இல்லை அது சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. நான் வந்து உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். எடுத்தோடனே போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் இடமளம் நேயர்களே, இன்றும் தொடர்ந்து கிஷோர் கே சாமியுடன் இணைந்துள்ளேன். திமுகவை பற்றி சில கேள்விகள் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து முதலமைச்சர் ஊரில் இல்லாத நேரத்தில் வந்து அமைச்சர் உதயநிதியோட செயல்பாடுகள் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சர் மது விலக்கு குறித்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு மது விலக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள். அதை குறித்தும் கேட்ட ஆரம்பிக்கலாம். வணக்கம், வெல்கம். வணக்கம். உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு வந்து பணியிட இணக்கம் வந்து செஞ்சுருக்காரு. என்ன சினாரியோ, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ருசிகரமாக இருக்குது. ஸோ மக்கள் முதல்வர் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோரிக்கைகள் மனுக்கள்லாம் பெற்றுட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு புதர் இருந்திருக்கு, அதை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்களா? நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க, அந்த மனுவை வந்து இது பண்ணிட்டீங்களா. ஸோ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லணும், இது வந்து முடிச்சிட்டாங்களா இல்லையா, மக்களோட குறையை தீர்த்துட்டாங்களா இல்லைன்னு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்ட சோமநாதன் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டப்போ வந்து ஒரு புதரை நீக்கிட்டீங்களான்னு கேட்டால் நீக்கிட்டேன்னு போய் சொல்லிட்டார். அது பொய்யன் தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணியிடை நீக்கம் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ இதுதானே கோர் பாலிடிக்ஸ், இப்படி தானே இருக்கணும். ஸோ இந்த அதிரடி காட்டுறது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த மாதிரி பற்றி சொல்வதற்கு உனக்கு என்ன அடிப்படை அதிக தகுதி இருக்கு? இது தனிநபர் தாண்டி தனிநபர்லாம் இல்லை, நான் முன்னாடி என்னைக்குமே திருத்திக்கவே கூடாதா? திருந்தவே முடியாது. கருணாநிதி கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவனும் திருந்தியதாக ஜட்மெண்டல். ஆமாம், ஜட்மெண்டல் தான். கருணாநிதியும் அப்படித்தான், கருணாநிதி சந்ததிகளும் அப்படித்தான் இருப்பார்கள். இவர்கள் எந்த காலத்திலும் திருந்த மாட்டார்கள். நான் கேட்கறது என்னன்னா, பொய்யை பற்றி நீ பேசுறியே, ஒரு அதிகாரி ஒரு புதரை நீக்கவில்லை என்பதற்காக நீ வந்து அவரை மாற்றணும்னு சொல்கிறிய, உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு என்ன அருகதை இருக்குது? நீட்டுக்கு மேஜிக் ஃபார்முலா இருக்குன்னு சொன்னியே, பொய் சொன்னியே. பொய் சொல்லிட்டு தானே நீ வந்து மக்கள்கிட்ட போய் தேர்தல் சந்திச்ச? அப்போ உன்னையார் நீக்கிறது? காதல கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடமானம் வையே, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் 40 நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து மூட்டு தருவோன்னு போய் புளிக்கினியே. உன்னால் முடிஞ்சதா? செய்ய முடிஞ்சதா? செய்ய முடியல. இப்படி பல பொய்களை நீ சொல்லிட்டு தெரிஞ்சியே. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்லாம் நீ பேசினியே. எவ்வளோ பொய் நீ பேசிய பொய்களுக்கு அளவே கிடையாது. ஒரே ஒரு புதரை அவன் வந்து அகற்றுவேன்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக நீ இப்படி சொல், நீ வந்து நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்கிறியே. அதுதான் சொல்கிறேன், நீ ஒரு நிமிடம் உன்னை நோக்கிப்பார், ஒரு நிமிடம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீ நின்றுப்பார், உன்னை பார்த்து நீயே துப்பிக்கொள்வாய். இதை பற்றி அதாவது இதெல்லாம் வந்து பிஆர் ஸ்டண்ட்டு. அதாவது உதயநிதி நிர்வாகத்தின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறாய் இருக்கிறார் அப்படின்றதை காண்பிப்பதற்காக இவர்கள் முன்னெடுக்கின்ற பிஆர் ஸ்டண்ட்டு. இதுக்கு ஒரு டீமே வச்சுருக்காங்க. எப்படி ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறாரு, ஸ்டாலின் ஜிம்மில் வந்து பிரிஸ்கா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? இப்படி காமிப்பதற்காகவே, விளம்பரத்திற்காக மட்டுமே இயங்கி கொண்டிருக்கின்ற அரசு என்பதற்கு இன்னொரு ஒரு உதாரணம் தான் இது. ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச திடீர்னு சிவகங்கைக்கு போனாரா, திடீர்னு போய் அங்கே வந்து ஒரு அதிகாரியை பார்த்தாரா, இந்த புதரை ஏன் நீ அகற்றவில்லைன்னு கேட்டாரா, அவர் அகற்றிட்டேன்னு சொன்னாரா, ஓ அகற்றிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்வியா அப்படின்னு அவர் உடனே அவர் வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிட்டாராம். நான் கேட்குறேன், நீ சேப்பா கற்றுப்பா, என்ன கிழிச்சிருக்கேன்ற சொல். வா, உன் தொகுதி தானே? உனக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியாது, உங்க அப்பனுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, சரியா? உன்னை திணித்திருக்கிறார்கள். உங்க அப்பா ஒரு பொம்மை, நீ ஒரு வழங்காதவன், சரியா? உன்னை திணித்திருக்கிறார்கள். உன்னை திணித்திருப்புன்ற காரணத்தினால நீ வந்து இந்த பில்டப்பெல்லாம் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி ஆக்ட் கொடு,
இப்படி இங்கே வந்து ஆக்ட் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க, நீ ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம், உனக்கு என்ன தெரியும் நிர்வாகப்பட்டவர் தானங்க, அரசியல்ல ஜெயலலிதா அவர்களே திணிக்க, அவர் அவர் அரசியலை விரும்பி ஏற்றுக்கொண்டு வந்தவர், அவர் சினிமா துறையில் தான் திணிக்கப்பட்டவர், மாற்றி பேச ஒதுங்கி போனவங்கள திருப்பியும் வந்து அரசியல் அவங்க எங்கே ஒதுங்கி போனார், எம்ஜிஆர் அவங்க எங்கே ஒதுங்கினாங்க, அவங்க விருப்பப்பட்டு அரசியல் வந்தாங்க, இல்லை அது மாதிரி எல்லாருமே டெவலப் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க, நீங்கள் மாற்றி பே நீங்கள் தவறான வரலாறை பதிவு செய்யாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையில் திணிக்கப்பட்டார், அதை அவரே சொல்லியிருக்கிறார், நான் விரும்பவில்லை, நான் ஆனால் திணிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியலில் அவர் விருப்பப்பட்டு அவரே வந்து உறுப்பினர் அட்டையை வாங்கி கொண்டார். அப்போ அவர் வாங்கும் பொழுது என்னுடைய அரசியல் ஆசான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் என்ன சொல்கிறார், சத்துணவு திட்டங்கள் போன்ற மக்கள் சார்ந்த திட்டங்கள் என்னை கவர்ந்தன, அதனால் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எந்த இடத்துல அவர் திணிக்கப்பட்டாருன்னு சொன்னாங்க, இல்லைங்க இவர் சினிமா நடிச்சாலும் உங்களுக்கு அரசியல், ஒரு நிமிஷம், எங்கேயாவது எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா அம்மா, ஆனால் இவர் சொல்லியிருக்கிறார் இவர் சினிமாவிலேயே திணிக்கப்பட்டார், அது வேற விஷயம், இது ஒரு உதவாக்கிறார், சினிமாவிலேயே திணிக்கப்பட்ட ஒரு ஒரு ஜந்து தான் இந்த உதவாநிதி என்கிற இந்த உதயநிதி, என்ன பெரிய சினிமாவில் கிழிச்சுட்டாராம நடிச்சு, இந்த ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அது கருணாநிதி சந்ததிக்கு வாய்ப்பே கிடையாது, அதான் சொல்றேன் அங்கதான் நீங்க ஜட்மெண்டலா இருக்கீங்க, ஆமாம் இந்த மாதிரி ஆமாம் ஜட்மெண்டலா இருக்கேன், மக்கள் ஆனா ஏத்துக்கிறாங்க, மக்கள் என்ன ஏத்துப்பாங்க, மக்கள் யாரானா ஏத்துப்பாங்க, பிஆர் மக்கள் ராபரி தேவி ஏத்துக்கலையா, மக்கள் யாரை வேணா ஏத்துப்பாங்க, அதனால இவர்கள்லாம் யோகியர்கள் ஆகி விடுவார்களா, இந்த உதவாக்கரைகள்லாம் நல்லவர்களாகி விடுவார்களா, திறமையானவர்களாகி விடுவார்களா, உதவாக்கரை உதவாக்கரை தான், எப்படி நீங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதனால் நாம் ஏற்றுக்கொள்ள, நான் ஏன் ஏற்றுக்கணும், 10 லட்சம் பேர் ஒன்று சரின்னு சொன்னோன்னா அது சரியாயிடுமா, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் நிற்கலாம், யார் வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்னு இருக்குது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, இதனால் அது அறிவுபூர்வமான ஒரு முடிவுன்னு எடுத்துக்கணும், நம்ம உனக்கு தகுதி கிடையாதுன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன், உன்னால் அந்த தகுதிகளை வளர்த்துக்கொள்ளவும் முடியாது, ஏன்னா உன் மைண்ட் செட்டே அப்படி கிடையாது, நீ பிரெஸ்ஸை பேச மீட் பண்ணி பேசும்பொழுதோ இல்லை உன்னோட ஆட்டிடியூடோ பார்க்கும்போது தெரியுது, என்ன பண்ணார், விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முழக்கம், அவரோட ஆட்டிடியூட்லாம் நல்லா தான் இருக்குது, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கொண்டாடி போங்க, கம்பேரிட்டிவ் நான் ஜென்ரலாக சொல்கிறேங்க, நான் ஜென்ரலாக நானும் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது தான் ஜென்ரல், நான் சொல்கிறது ப்ரைவேட், அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணதுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, புரியல, அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு அயோக்கிய ராசிகள் அம்மன் விடுங்க, பாருங்க நீங்க அவதூறா பேசாது, நான் அப்படிதான் சொல்றேன், அவதூறே கிடையாது, நான் சொல்றேன் உதயநிதி அவர்கள் என்ன வந்து டீசன்சி இல்லாம பிஹேவ் பண்ணாரு சொல்லுங்க, அண்ணா மரியாதை இல்லாம நான் சொல்றேன், அண்ணாமலை ஒரு கடைஞ்சி எடுத்து அயோக்கிய ராசிகள் அவனை விடுங்க, இப்போ நான் உதயநிதிக்கு வரேன், சரியா, நீ ப்ரெஸ்ஸை பார்த்து நீ வந்து ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சரா பேசுறியா, உன்னுடைய பேச்சுக்களே அப்படி இல்லையே, உன்னால் வந்து ஒரு ஒரு கேள்வியை நேரடியாக ஒரு பதில் கொடுக்க முடியலையே, என்னங்க கொடுத்துட்டு இருக்காரு, சும்மா சிரிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் ஒரு பதிலா, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாரு, பதில் பேச வேண்டிய இடத்துல பதில் இல்லையே, அந்த மாதிரி நீங்க தான் நினைக்கிறீங்க, சொல்லுங்க எந்த இடத்துல நேரடியாக ஒரு பதிலை, அவர் வந்து சிறந்தவர், ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்கிறாரு, குறையே இல்லாதவர்லாம் நான் சொல்றேன், சொல்ல முடியாது, அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க உங்களே நீங்க சிறுமைப்படுத்திப்பீங்க, சரியா, நீங்க சொல்ல முடியாது, சரியா, நீங்க என்ன வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்றீங்க, அப்படி இல்லைங்க, நான் இருக்கிற குறையையும் சொல்லுவேன், யாராவது வந்து சரியா செயல்படுறாங்களா, வந்து கருணாநிதி குடும்பமே தமிழகத்தின் மிகப்பெரிய குறை, தமிழகத்தின் மிகப்பெரிய களங்கம் கருணாநிதி குடும்பம், சரியா, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை பிடித்த புற்றுநோய் கேன்சர் கருணாநிதி குடும்பம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது, அந்த கருணாநிதி குடும்பத்தில் வரக்கூடிய எவரும் சரியா உபயோகமாக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வகையில் சிந்திக்க பார்வையாளர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், உதயநிதி எவ்வளவு மகத்தான ஒரு மனிதர், எவ்வளவு திறமையான திறமைசாலி, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க, ஸோ எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து இப்போது நேத்தி திருமாவளவன் மது விளக்கு குறித்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முடிவுகள்லாம் எடுத்து அதிமுக அழைச்சிருந்தார், அதை பற்றி வந்து பேசியிருந்தோம், எல்லாருமே அதை பற்றி ஒரு பேச பொருளாக மாற்றி அவங்க அவங்களோட கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பற்றியும் நம்ம போவோம், ஏன்னா மற்ற கட்சியோட தலைவர்கள்லாம் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்துக்கள்லாம் வச்சு, ஆனால் முதல்ல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது விளக்கு அமைச்சர்
துறை அமைச்சர் முத்துசாமி கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களோட கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே முதல்வர் ஸ்டாலின் வந்து அதை குறித்து யோசிச்சுட்டு தான் இருக்காரு. மது இந்த மாதிரி விற்கப்படுறது, இவ்வளோ கடைகள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு எந்த விதத்துலையுமே வந்து என்றைக்குமே இஷ்டமாக இருந்ததே இல்லை. பட் உடனே மூடிட்டா என்ன நிலைமை ஆகும், என்ன கதியாகும்னு தெரியும்ல. அதனால பரிசீலனை நிலையில் இருக்குது. கூடிய சீக்கிரம் மது விலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை முழுவதுமாக அமலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன யோசிப்பாராம், இல்லை ரொம்ப நாளாக இதை யோசிச்சுட்டு இருக்காராம், அவருக்கு வந்து இஷ்டம் இல்லையா? ரொம்ப நாளாக யோசிக்கிறதுல என்ன இருக்குதுல்ல, எப்படி இதை செயல்படுத்தலாங்க, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இது. அதை தான் நான் கேட்குறேன், ரொம்ப நாளாக யோசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க இல்லையா. 2016 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா பூரண மதுவிலக்கு குறித்து பேசப்பட்டது. 2021 அது கைவிடப்பட்டதாகவும் நாங்கள் வந்து படிப்படியாக குறைப்போம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்தாங்க. 2021 அது வருவதற்கான காரணம் ஏன் அப்படின்னா, 2016 இந்த சைக்கலாஜிக்கலாக இதை ப்ளே பண்ணலாம்னு நினச்சாங்க, இந்த கார்டை ப்ளே பண்ணலாம்னு நினச்சாங்க மக்கள்கிட்ட. ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு அந்த ஒரு ஸ்பீச்சு அவங்க வந்து ஒரு 10 இடங்களில் தான் பேசியிருப்பாங்க 2016, பிகாஸ் அவங்களுடைய ஹெல்த்து பர்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இடங்களில் செலக்டடாக தான் பேசியிருப்பாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டு இந்த டாஸ்மாக் குறித்து பேசியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க சில இன்புட்ஸ் இது நான் எழுதி கொடுத்து அவங்க பேசினாங்க அப்படி சொல்ல வரல, ஆனால் நான் இன்புட்ஸை நானும் கொடுத்தேன் அப்படின்றது தான் அந்த காலகட்டத்தில். அதில் அவங்க இருக்கிறப்போ வந்து நீங்கள் ஆமாம், அந்த என்ன அப்படின்னா, நீங்கள் மதுபானத்தை வந்து ஓவர் நைட் நீங்கள் அதோடைய நுகர்வை வந்து நீங்கள் தடை செய்ய முடியாது. ரெண்டாவது, அதை முழுவதுமாக தடை செய்வதுன்றது சாத்தியமே கிடையாது, இந்தியாவிலேயே எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. இல்லைங்க, குஜராத்தில் நீங்கள் நான் சொன்னா உடனே நீங்கள் கள்ள சந்தையில் கள்ள சந்தையில் இல்லை, குஜராத்தில் லைசன்ஸோட இட் இஸ் பர்மிட்டட். ஸ்டார் ஹோட்டல்ஸ் இல்லையா, வீட்டிலேயே நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு உரிமம் வழங்கப்படும், நீங்கள் வீட்டில் மதுபானத்தை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கான அளவுகோல் இருக்கு, இவ்வளவுதான் வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் அப்படின்னு உங்களுக்கு அந்த உரிமம் வழங்கப்படும். யூஎஸ்ல எப்படி ஒரு கிரெடிட்ஸ் இருக்கு, இவ்வளோதான் வாங்க முடியுமோ அந்த மாதிரி இங்கே வந்து உரிமம் வழங்கப்படும். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பீகாரில் பூரண மதுவிலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பீகாரில் பூரண மதுவிலக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு பரப்புரை நடத்தப்படுது, என்னென்னா முன்வைக்கப்படுது என்னென்னா, அதனால் சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பீகார்லையா, பீகாரில் அதாவது முன்னாடி கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மதுவிலக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் குறைந்திருக்கு அப்படின்ட்டு, இதுவே வந்து டிபேட்டபிள். சரி சரியா, இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, மது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, இருக்குது. ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து அணுகிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போது ஒரு சொசைட்டியில் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்னு இருக்குது, அதாவது நான் எதை உட்கொள்ள வேண்டும் என்பதனை அரசாங்கம் ஒரு கட்டத்திற்கு மேல் முடிவு செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை எப்படி நீங்கள் முழுவதுமாக நீங்கள் அமல்படுத்துவீங்க, இது உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் இதை அமல்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். நீங்கள் ஜனநாயகம் என்று கொண்டு வந்தீர்கள் என்றால், இப்போ உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னா அது வந்து இந்தியான்னு சொல்கிறோம், பிகாஸ் மக்கள் தொகையை வைத்து பழமை வாய்ந்த ஜனநாயகம் அப்படின்னா அது வந்து அமெரிக்கான்னு சொல்கிறோம். அப்படின்னும்போது அமெரிக்காவிலும் இது முயற்சி செய்யப்பட்டது, 1930களில் இந்த மதுவிலக்கு அப்படின்றது முயற்சி செய்யப்பட்டு, ஆனால் அது அவங்களால அதை அமல்படுத்த முடியல. ஸோ எங்கேயுமே இது சாத்தியம் கிடையாது. சரி, சாத்தியம் கிடையாதுன்றது ஒரு பக்கம் வைப்போம். நம்முடைய கேள்வி, இப்போ முதலமைச்சர் வந்து இவ்வளவுலாம் யோசிக்கிறார் அப்படின்னா என்ன யோசிக்கிறாருன்ற சொல்ல சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை தீவிரமாக அவருக்கு தெரியுமா, என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் வந்துட்டு ரூரல் கன்சம்ஷன், அர்பன் கன்சம்ஷன் அப்படின்னு இருக்குது சரியா. தமிழ்நாடு இஸ் அ ஹைலி அர்பனைஸ்டு ஸ்டேட். ஸோ இங்கே வந்துட்டு அர்பன் கன்சம்ஷன் அப்படின்றத நம்ம அதிகம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த அர்பன் கன்சம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டே எத்தனால் பேஸ்டு மது அப்படின்றது அது அதிகமாக உட்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ எத்தனால் பேஸ்ட் அப்படின்றதே முதல்ல மாற்றம், ஏன்னா எத்தனால் அப்படின்றது அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலாக பார்க்கப்படுகிறது, அதாவது தொழிற்கூடங்களில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருள். அது அந்த மூலப்பொருளை வைத்து உடலுக்கு நீங்கள் வந்து, அதாவது நம்ம மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் சரியா. அப்போது இங்கே நீங்கள் வெஜிடபிள் பேஸ்டாகவும் ஃப்ரூட்ஸ் பேஸ்டாகவும் நீங்கள் இதை மாற்றணும். பழ வகைகள், பழரசங்களின் அடிப்படையிலும் காய்கறிகளின் அடிப்படையிலும் இப்படியெல்லாம் நீங்கள் மாற்றணும். இப்படியெல்லாம் நீங்கள் மாற்றினா தான்
இதோடைய நீங்கள் பாதிப்புகள் பற்றி பேசுகிறீங்க, ஹெல்த் ப்ராடக்டாக நீங்கள் கொண்டு வர முடியும், பாதிப்புகள் அடிப்படையில் தான் நீங்கள் கொண்டு வரணும்னு இருக்கீங்க. இப்போ எதுக்காக நீங்கள் மது இல்லை டைரக்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒன்று இருக்குது, அதோட கான்சிக்வன்சஸ்னு நிறையா இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் பல ரூபங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ க்ரைம் அப்படின்றது மதுவை மட்டுமே உட்கொண்டு நடக்கிறதா என்றால் இல்லை. இல்லை அதை என்ஹான்ஸ் பண்ணதில்லை, அந்த குற்றம் நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு பல விஷயங்கள் என்ஹான்ஸ் பண்ணுதுங்க. அப்போ எல்லாத்தையும் நிறுத்துவீங்களா? எல்லாத்தையும் எவ்வளோ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும்? அப்போ அந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் கொண்டு தடைன்னு கொண்டு வர முடியுமா? ரெகுலேட் பண்ணுறதுன்றது வேறு, தடைன்னு கொண்டு வர முடியுமா? இல்லைங்க, இப்போது சில கணக்கில் என்ன சொல்கிறாங்க, போன வாட்டி ஒரு விஷயம் பண்ணாங்க, 2400 கடைகள் வந்து மூடுறோம் அப்படின்னு. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை இருக்குன்னு சொன்னாங்க, சரி தெருக்கு தெரு போய் வாங்குறாங்க, ஒரு அவல நிலை அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ அப்படியே பாதியாக குறைச்சா இந்த கூட்டம் எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கடையிலையும் க்யூ கட்டி நிற்கும், அதுதான் அவ்வளோதான் மாற்றம் ஏற்படும் சரிங்களா. ஸோ ஒரு மது கடைகளை குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்தும். ஸோ மது விலக்கு அப்படிங்கிறது கொண்டே வர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மது விலக்கை நோக்கிய முதல் பயணம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மது விலக்கு துறையின்னு ஒன்று இருக்குது. ஆமாம் சரியா, நம்மளுடைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்க டாஸ்மாகுக்கு பொறுப்பான அமைச்சர் தான் மது விலக்கு துறையையும் அமைச்சராக இருக்கார். அப்படின்போது மது விலக்கு துறை அப்படின்றதற்கு சில நிதி ஒதுக்கப்படுது, இந்த நிதி எதற்காக பயன்படுத்தப்படுது? ஃபஸ்ட்டு கேள்வி. இதற்கு வந்து நேரடியான பதில் யாருமே கொடுக்கறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, கிட்டத்தட்ட 1500 மறுவாழ்வு மையங்கள் இருக்குது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. இந்த மறுவாழ்வு மையங்கள் தனியார் நடத்தக்கூடியவை, அரசாங்கம் நடத்தக்கூடியவைன்னு இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, அரசாங்கம் நடத்தக்கூடிய மறுவாழ்வு மையங்களை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் சில்லறை வர்த்தகத்திலும் மது விற்பனையில் சில்லறை வர்த்தகத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னும் பொழுது மறுவாழ்வு அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து நாம் கருத்தில் எடுத்துக்கணும். இப்போ இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நீங்களே ஊற்றி கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே மறுவாழ்வு மையம்னு ஏற்படுத்துவீங்களா அப்படின்ட்டு. சரி, நம்மளே தான் சாப்பிட்றோம், அடுத்த நாள் நம்மளே தானே போய் உடல் பயிற்சியெல்லாம் பண்ணுறோம், உடல் எடையை குறைக்கிறதுக்கு. அதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். மது வந்து நான் அத்தியாவசிய தேவையா சொல்லுங்கள். யார் முடிவு பண்ணுறது இது அத்தியாவசிய தேவைன்னு? மூணு அத்தியாவசிய தேவைகள் நம்ம வந்து ஒரு சொல்லுங்க, என்ன எது அத்தியாவசிய தேவைன்னு நீங்க சொல்லுங்க. அத்தியாவசிய தேவைன்னா கேக்குறீங்களே, உணவு இருக்க இடம், உடுத்த உடை, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த உணவோட அளவு கூட யார் முடிவு செய்வது? அத்தியாவசிய தேவைன்னு சொல்றீங்க இல்லையா, உங்கள் உடலுக்கு இவ்வளவுதான் உணவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதோட எடுத்துக்கிறீங்களா? அதான் சொல்றேன், உணவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்க. ஏன் வித்தியாசம் இருக்குன்றீங்க அதை சொல்லுங்க எனக்கு. மது இல்லாம வாழ்ந்துடலாங்க, உணவு இல்லாம வாழ முடியாது. நீங்க எப்படி அதை முடிவு பண்றீங்க? நீங்கள் சரி, உணவு இல்லாமல் வாழ முடியாது, ஓகே, நான் உணவோடு நிறுத்திக்கலாமா? இப்போ பேசிக்காக எனக்கு தேவைப்பட்ட உணவோட மட்டும் நிறுத்திக்கிறேன், எனக்கு வாழ வேண்டிய அளவிற்கு மட்டும் உணவு வேண்டும், அதற்கு மேல் வேண்டாம்னு நீங்கள் சொல்வீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ல நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மது விலக்கு வந்து வரவே கூடாது, இல்லை அது சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. நான் வந்து உங்ககிட்டேருந்து நான் புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். சரியா, நான் வந்து ஐம் நாட் இம்போசிங் என்னுடைய எண்ண ஓட்டத்தை உங்கள் மேலே நான் இம்போஸ் பண்ணலை. நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உணவு இல்லாமல் வாழ முடியாது, அதனால் உணவு அவசியம், அதையும் அதுவும் ஒன்றாக வைத்து பார்க்கக்கூடாது. ஓகே, உணவு இல்லாமல் வாழ முடியாது, வாழ்வதற்கு அவசியமான உணவை மட்டும்தான் நீங்கள் உண்ண வேண்டும்னு சொல்ல முடியுமா நீங்கள்? அது வந்து உணவு விஷயத்தில் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அது உணவு, உங்களுக்கு வாழறதுக்கு மட்டும்தான் தேவை, அதுக்கு மேலே தேவையில்லையே. எதுக்கு ஸ்வீட் கடை, எதுக்கு இது பஜ்ஜி கடை, தேவையில்லையே. வாழறதுக்கு மட்டும் தேவையான உணவு மட்டும் சாப்பிட்டு இருக்கலாமே. அப்போது மனிதன் வாழறதையும் கடந்து தன்னுடைய வாழ்வியலில் இன்டல்ஜிங்னு சொல்லுவோம், அது இன்டல்ஜிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதாவது அதையும் கடந்து அவன் வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வளோ உணவு தேவை? 3 வேளை உணவு. இந்த 3 வேளை உணவு அப்படின்னா அப்புறம் எதுக்கு 100 தினி எதுக்கு சாப்பிட்றான்? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஏன் சாப்பிட்றான் கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? அவனோட சந்தோஷத்துக்கு சாப்பிட்றான். அதுதான் மதுவும் இல்லை. இப்போ நீங்கள் மது அப்படிங்கிறது பெரும்பான்மை ஆண்கள், ஏன்னா பெரும்பான்மை ஆண்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி நான் பேசுகிறேன். அது தவறான, பெரும்பான்மை ஆண்கள் குடிக்கிறது இல்லைங்க. அப்படியா சொல்கிறீங்க, தவறான ஒரு வாதம் இது. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, 1 கோடி பேர் டாஸ்மாக்கு டெய்லி கன்சியூம் பண்ணுறாங்க, விசிட் பண்ணுறாங்க. 1 கோடி ஃபுட்ஃபால் அப்படின்னு வச்சுப்போம். 1 கோடி ஃபுட்ஃபால் அப்படின்னா நீங்கள் வந்து 7.5 கோடி மக்கள் தொகை, ஏன்னா பெரும்பான்மை ஆண்கள் குடிக்கிறாங்களா? இல்லை, அதுக்கு எப்படி கணக்கில் வரும் எனக்கு புரியல.
எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஜென்சி அதாவது இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க வந்து ரொம்ப கம்மியா கன்சூம் பண்றாங்க ஆல்கஹால் போன ஜெனரேஷன் அப்படிங்கறது ஒரு ஸ்டாட்ஸ். அது மூவிங் டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ் இல்லை நீ மறுக்க முடியுமா? சரி அப்படியும் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல மனிதன் ஏதோ ஒரு போதையை தூக்கி நோக்கி செல்கிறான். அது சினிமாவா இருக்கலாம், இல்லை உடல் ரீதியான ஒரு போதையா இருக்கலாம், இல்லை ஆண்கள் பெண்களை நோக்கியும் பெண்கள் ஆண்களை நோக்கியும், இல்லை இன்னைக்கு எல்ஜிபிடி கியூலாம் வந்துருச்சு இல்லையா, ஆண்கள் ஆண்களை நோக்கி பெண்கள் பெண்களை நோக்கி இப்படி ஏதோ ஒன்று எதையோ ஒன்றை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான் மனிதன். ஏன் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தியாவசிய விஷயங்களை தவிர்த்து வேற எதையும் யாரும் செய்யலையா? அப்படி வேற எதையும் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னா எதுவுமே இயங்காது. நான் வந்து சாப்பிட்டு குறணும் அவ்வளோதான், வேற எதுவும் செய்யக்கூடாது நான். சரி நான் பெரும்பான்மை ஆண்கள் தவறாக சொல்லிட்டேன். மது குடிக்கிறவங்களோட பார்வையிலேருந்து நீங்கள் அதை வந்து பார்க்குறதோட இல்லத்தரசிகள் இதனால் வந்து பாதிக்கப்படுறவங்க அவங்களோட பார்வையிலேருந்து நீங்கள் அது பார்க்கணும். மது விளக்கு அப்படிங்கிறத முழுசாக கொண்டு வரலனாலும் எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணலாம் இல்லை வாங்குறதே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் ஒரு ஃபார்ஃபெச்டு ஒரு ஐடியாவாகவே நான் கேட்குறேன். இல்லத்தரசிகள் பாதிக்கப்படுகிறார்கள், இல்லத்தரசிகள் மது அருந்தும் ஆண்களால் பாதிக்கப்படுகிறார்கள். சரி இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஃபேமிலி பிளானிங் அப்படின்றது அதாவது ஒரு குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேமிலி பிளானிங்னாலே குடும்ப கட்டுப்பாடுன்னு படித்தது, குடும்ப கட்டுப்பாடு மட்டும் கிடையாது. இந்த குடும்பத்தை எப்படி வழிநடத்தி செல்வது என்பதற்கான ஒரு திட்டத்தை வகுத்தல். சரி சரியா, அப்போ அந்த திட்டத்தை வகுத்தல் அப்படின்றதுல எத்தனை பேர் வந்து தன்னுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னால் இதற்கு என்னால் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தோட பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லாமே அதுக்கப்புறம் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. என்னன்னா இங்கே ஃபேமிலி வேல்யூஸ்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. சரியா, ஒரு ஃபேமிலி எதனால் உருவாக்கப்படுகிறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் எதனால் உருவாக்கப்பட்டது, திருமணம்ங்கிற பந்தம் எதனால் உருவாக்கப்பட்டது, ஒரு மனிதனுடைய அது ஆணோ பெண்ணோ ஒரு மனிதனுடைய பயாலாஜிக்கல் தேவைகள் அதாவது தனக்கு இருக்கக்கூடிய இயற்கையின் அடிப்படையிலான இச்சைகள் இதை தீர்த்து கொள்வது அப்படின்றது அடிப்படை. அதற்கப்புறம் ப்ராஜெனி, ப்ராஜெனின்னா சந்ததி, அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் தான் வந்து அடிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படைகளின் அடிப்படை ஐ மீன் இந்த அடிப்படைகளின் காரணமாக அல்ல இந்த அடிப்படைகளை மையமாக வைத்து இந்த நம்மளுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சொசைட்டி இதெல்லாமே உருவாகியிருக்கு இல்லையா? இல்லைன்னா நம்ம எல்லாருமே காட்டுவாசிகளாக இருந்திருப்போம், கரெக்ட். இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரதுக்கு முன்னால் ஏதாவது திட்டமிடல் இருக்கா? திட்டம் போடுவாங்க. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் 10,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறவனும் குழந்தை பெற்றுக்கிறான், 10,000 கோடி வருமானம் இருக்கிறவனும் குழந்தை பெற்றுக்கிறான். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த 10,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் இவனுடைய குழந்தைக்கு என்ன எதிர்காலத்தை இவன் முடிவு செய்திருக்கிறான், என்ன அடிப்படையில் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறான்? இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அடுத்தது நீங்கள் என்ன பதில் கேள்வி என்கிட்ட கேட்பீங்க அப்படின்றதுக்கும் வரேன். நீங்கள் பதில் கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, இப்போ 10,000 ரூபாய் சம்பாதிக்க இருக்கிறவனே குழந்தை பெற்றுக்கூடாதா? இல்லை அது என் கேள்வியாகவே இருக்காது. எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலில் தான் வாழ முடியும். எல்லாரும் பார்த்து சூடு போட்டுக்க முடியாதா அப்படின்ற கேள்வி வரும். என்னுடைய அதற்கான வினை என்ன, ஐ மீன் அதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும்னா, ஆமாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, முடியாது. நான் 10,000 ரூபாய் தான் மாதம் சம்பாதிக்கிறேன்னா நான் போய் தாஜ் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்க முடியாது. இல்லை அவங்கவுங்களோட வாழ்க்கையின் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தாங்க வாழ முடியும். ஆமாம், அப்போது இங்கே இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் குழந்தையை பெற்றுக்கொள்கிறேன், அதற்கான எந்த திட்டத்தையும் நான் வகுக்கலை சரியா, ஆனால் எனக்கு ப்ரெஷர் வருது, ஏன்னா குழந்தையை பெற்றுட்டேன். அப்போ இந்த ப்ரெஷரை தீர்த்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு இடத்துல போய் என் ப்ரெஷரை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோடய ப்ரெஷரை சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நான் போய் குடிக்கிறேன், இல்லை எங்கேயோ போய் ஒரு படத்தை பார்க்குறேன், அந்த படத்தில் ஹீரோ பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏன்னா அந்த விஷயங்களும் என்னால் பண்ண முடியாது லைஃப்பில், அவன் பண்ணுறான் அப்படின்றத பற்றி நான் சந்தோஷப்பட்டுருக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து சொல்யூஷனை தேடி போகிறோம். ஸோ தி பேசிக் ப்ராப்ளம் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் மது ஆல் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, இது இதோடைய டீப்பர் ப்ராப்ளம். இதை சொன்னால் எல்லோரும் எள்ளி நகையாடுவாங்க, நீ என்ன வேறு ஏதோ பேசுகிற, நீ குடிக்கிற அதனால தான் நீ இப்படி பேசுகிற, இப்படியெல்லாம் வந்து இதுக்கு சப்பை கட்டுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது கெட் இன் டு தி depth of the
ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வச்சு தான் நான் கேள்வி கேட்பேனே தவிர்த்து நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பேசு. ஏன்னா எல்லாருமே அதாவது பேசுகிறவங்க, நியாயம் பேசுகிறவங்க, இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குடிக்காம இருக்கிறவங்க பேசணும்னா யாருமே பேசவே முடியாதுங்க. கேள்வி என்ன, ஸ்டாலின் குடிச்சது இல்லையா? எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் அவர் குடிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆமாம். என்ன சரியா, உதயநிதி ஏன்னா அவர் வந்து பப்ல குடிச்சதை நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே, சரியா. இப்போ என்னோட விஷயத்துக்கு வருவோம் நம்ம. இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன், ஸ்டாலின் உதயநிதியை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இதையெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது என்றால், திமுகவினர் என் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது என்னுடைய கருத்தில் தவறுன்னு சொல்லு, என்னுடைய சிந்தனை ஓட்டம் தவறானது அப்படின்னு சொல்லு, நான் எதிர்க்கப்பட வேண்டும்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு நான் குடிகாரன், இது யார் சொல்கிறது தெரியுமா? இதை சொல்லக்கூடியது பாஜகவும் திமுகவும் தான். நான் கேட்குறேன், உங்கள் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு மேடையில், எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது, குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு அண்ணாமலை சொன்னதில் நான் வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்குது, கொடுக்க முடியாதனால. சரியா, அது எனக்கு அண்ணாமலை குடிக்கிறாரா, ஸ்டாலின் குடிக்கிறாரா, உதயநிதி குடிக்கிறாரான்றது பிரச்சனை கிடையாது, எனக்கு அது அவசியமும் கிடையாது. ஆனால் கேள்வி என்னென்னா, நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி வைக்கிறீர்கள்? இந்த விமர்சனத்தை தள்ளி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இதில் உண்மைத்தன்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நிராகரிங்க. சரியா, நான் கேட்குறது என்னென்னா, சொசைட்டியோட பேசிக் ப்ராப்ளம், நீங்கள் லிக்கர் கன்சம்ஷன் சொல்கிறீங்க, ஐ அக்ரி லிக்கர் கன்சம்ஷன் இஸ் எ ப்ராப்ளம், பட் சொசைட்டியோட டீப்பர் ப்ராப்ளம் அது கிடையாது. இந்த சொசைட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது, இதை எப்படி கொண்டு செல்ல போகிறோம், நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம், கற்றுக் கொடுக்க போகிறோம், இது எதுவுமே இங்கே வந்து புரிந்து கொள்ளப்படவில்லை. பேரண்ட்ஸ் ஆர் நாட் அவேர் வை தே ஹவ் கிவன் பர்த் டு சில்ட்ரன். எதற்காக குழந்தைய பெற்றுக்கிறோம் அதுவே தெரியாமல் நிறைய முக்கால்வாசி பேரண்ட்ஸ். ஏன்னா இயற்கை சொல்லுது, மேன் அண்ட் உமன் ஹேஸ் டு கம் ஹாவ் டு கம் டுகெதர் அண்ட் தே ஹாவ் டு கிவ் பர்த் டு சில்ட்ரன், ஐ மீன் சைல்டு ஆர் பர்ஹாப்ஸ் சில்ட்ரன். ஸோ தேர் ஃபோர் வி வில் டூ இட். இப்படி போகுது இது. சரியா, இதில் இன்டெலிஜென்சஸ்ன்னு இருக்குது. ஒரு மனிதனுக்கு இன்டெலிஜென்ஸ்ன்றது அடிப்படையை கடந்து அவன் செய்யக்கூடிய விஷயங்கள். அதாவது, எனக்கு உடுத்த உடை, இருக்க ஒரு கூரை, உண்ண உணவு அப்படின்றதை கடந்து, இந்த உணவில் ஏதாவது ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணலாமே, இந்த உணவில் காரம் சேர்த்துக்கொள்ளலாம், இனிப்பு சேர்த்துக்கொள்ளலாம், இப்படிலாம் நினைக்கிறது. இப்போ இனிப்பு காரம் இல்லாமலையும் இந்த உணவு உணவு தானே, சாப்பிட்டு இருக்கலாமே, ரா மீட் சாப்பிட்டு இருக்கலாமே. சரி, நீங்கள் என் சேனலில் வந்து பேச வேண்டியதெல்லாம் வந்து இடமூலமில் பேசி. இல்லை நான் இல்லை இல்லை இல்லை, திமுக வந்து இப்போ ஒரு அமைச்சர் கேட்கறது என்னன்னா, இந்த புரிதல் எல்லாம் இவர்களுக்கு இருக்குமா? இப்படிதாங்க ஆனால் பார்க்கணும், இந்த மாதிரி யோசிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சி, ஒரு அரசாங்கம் இப்படிதான் வந்து யோசிக்கணும். என்ன மாதிரி யோசிக்கணும் சொல்லுங்க? இவ்வளோ பெரிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கண்ணா, எல்லா ஃபேக்டர்ஸ் பண்ண போகிறாங்க. என்ன என்ன உனக்கு யோசனை இருக்கு, இது சம்மந்தப்பட்ட எந்த சிந்தனை உனக்கு இருக்கு? சி, இதோட உனக்கு எந்த சிந்தனை, நான் சொல்கிறேன் உனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. உன்னுடைய அரசாங்கம், உன்னுடைய கட்சி 11 மதுபான தொழிற்கூடங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு 2006 2011 மட்டுமே நான் சொல்கிறேன். அவையெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன, அவையெல்லாம் உனக்கு நிதி கொடுத்து அழித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னும் பொழுது நீ எப்படி நிறுத்த முடியும்? இல்லை, ஃபேக்ட்ஸை விட்டுட்டு நம்ம அரசியல் பேசலாம். இப்போ வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு 2-3 நாளாக அரசியலாக தான் போயிட்டு இருக்கு, நான் அப்படி தான் அதை பார்க்குறேன், அதை சுற்றி தான் எல்லாருமே வந்து டயலாக்ஸ். நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன இதை கேபிடலைஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க திமுக. இதை அதாங்க, நீங்கள் எப்படி கேபிடலைஸ் பண்ணுவீங்க? உன்னுடைய ஃபைனான்சியர்ஸே அவங்க தானே. ஸோ அப்போ எந்த கட்சியாலும் முடியாதுங்கிறீங்களா? எப்படி முடியும்? சரி, ரெகுலேட் பண்ணுறது. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக ஏன் போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கும் இந்த கொள்கையில அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க சி நீங்க வந்து மது விலக்கு மாநாடுன்னு நடத்துறீங்க. நான் கேட்கறேன், விடுதலை சிறுத்தைகளோட எத்தனை பேர் பார் நடத்துறாங்க? என்ன பட்டியல் கூப்பிட்டோமா? எங்க இது இப்போ நீங்க சொன்னீங்களே, நான் என்ன வந்து எல்லாருமே பர்சனலா கேட்கறாங்கன்னு, அதே மாதிரிதான் இப்போ நீங்க சொல்ற ஒரு ஃபேக்டரும். சரிங்க, உங்க கட்சியிலே மேல கொண்டு வர முடியலையே, பார் நடத்துறாங்களே, உங்க கட்சிக்காரங்க பார் எடுத்து நடத்தலையா? இந்த அசோக் நகரில் உன்னுடைய தலைமை அலுவலகம் இருக்குல்ல, இங்கே அசோக் நகரில் இங்கே எத்தனை பார் நடத்துகிறாங்க நான் காட்டட்டுமா? சென்னையில். அப்போது இது வந்து நீங்கள் மது விலக்குன்றத ஒரு உயரிய கொள்கையாக வைத்து, ஒரு இலக்காக வைத்து நீங்கள் பயணிக்கிறீங்க. நீங்கள் பயணிச்சுட்டு போங்க, நான் தப்பே சொல்லலை. அது வந்து எப்படின்னா, நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எப்படி எப்படி இது பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. லைக், நான் வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க,
நம்ம சாப்பிடலன்னு சொன்னால் ஏன்னு கன்வர்சேஷன் டெவலப் ஆகும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அது ஒரு சின்ன பொய் தான், ஒயிட் லை அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ம் எனிபடி, இட்ஸ் கால்ட் அஸ் ஒயிட் லை. சரியா? அப்போது நான் உண்மையே பேச மாட்டேன்றது இலக்கு. சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அது மாதிரி தான் நீ மதுவிலக்கு, பூரண மதுவிலக்குன்றது உன்னோட இலக்காக இருக்கலாம். சாத்தியமா? சாத்தியமே இல்லை. எப்படி சாத்தியமா ஆகும்? சரி, இப்போ திருமாவளவன் இப்போ இந்த அரசியலை கையில் எடுத்தது அவருக்கு பேக்லாஷ் ஆயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்போ நேத்தி இதான் இந்த விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லை திருமாவளவன் பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு ஒரு பேரம் பேசுகிறாரு, இதை வச்சு தூண்டில் போடுறாரு, இதை வச்சு அரசியல் ஆக்குறாரு. எல்லா அரசியல் தலைவரும் செய்கிறதுனா அவரும் பண்ணுறாரு. ஏன் நீங்கள் திருமாவளவனை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறீங்க? ஏன் திமுக பேரம் பேசலையா? மாறனோட பிணத்தை வைத்து கொண்டு பேரம் பேசியவர்கள் தானே திமுக. காங்கிரஸோட வாஜ்பாய் வந்துட்டு போகிறாரு, மலர் வளையம் வச்சுட்டு போகிறாரு, வச்சுட்டு போ அந்த அந்த இடத்துல வாஜ்பாயோட எங்களுக்கு என்ன நல்லா உறவு இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியவர்கள் தானே திமுக. இங்கே பேரம் பேசாதவர்கள் யார்? இந்த பைபிளில் சொல்கிற மாதிரி தான், தவறே செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து அடிக்கட்டும், முதல் கல்லை வீசட்டும். இங்கே யார் இருக்காங்க அது மாதிரி சுத்தமானவர்களா இவர்கள் எல்லோரும்? பாஜகவுடைய நிதின் கட்கரி மிகப்பெரிய ஒரு நாட்டின் மிகப்பெரிய மதுவான தொழிற்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சரியா? நிதிஷ்குமார் சொல்கிறார், பீகாரில் நாங்கள் வந்து மதுவை நாங்கள் வந்து முழுமையாக தடை பண்ணுறோம் அப்படின்ட்டு. பீகாரில் மது தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? என் மாநிலத்தில் நாங்கள் வந்து தயார் பண்ணி வெளி மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுவோம், ஆனால் என் மாநிலத்தில் இருக்கவங்க யாரும் முடிக்கூடாது. என்ன மாதிரியான என்ன ஓட்டம் இது? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னானாலும் பரவாயில்ல அந்த மாதிரி. சேம் திங் வித் குஜராத். எவ்வளோ டிஸ்டிலரிஸ் இருக்குது குஜராத்தில்? சரியா? இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இது போன்ற பொருள்கள், அதாவது மது என்பதனை நீங்கள் ஒரு அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் வைக்கிறீர்கள். நீங்கள் வந்து உண்மையாகவே அதோடைய தன்மை, அதோடைய பிரச்சனை, அதோடைய வீரியம், இது எதையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் சொல்கிறது ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கும். நான் சொல்கிறேன், மதுவால் பிரச்சனை இருக்கிறதாம இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்மை கொண்ட ஒரு தலைவர், ஒரு சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் இருக்கிறார்களா என்றால் இல்லை. அதுதான் ரொம்ப பரிதாபத்திற்குரிய விஷயம். ஓகே. ஏனென்றால் மதுவால் விதவைகள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள், மதுவால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இமோஷனலாக பேசுகிறது தான் இங்கே ஆள் இருக்காங்களே தவிர, இதற்கான தீர்வு என்ன? இல்லை, அந்த தீர்வு கொடுத்ததும் ஒரே ஒரு நபர் தான், ஆனால் அந்த தீர்வு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் எத்தனை, நான் கேட்குறேங்க, எத்தனை நாள் இன்றைக்கி வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டை நிறுத்துறாங்க, எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, என்ன தீர்வு வச்சுருக்கீங்க அதுக்கு நீங்கள்? இல்லை, நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் எப்போவுமே ஒரு தீர்வை சொல்லுவார், ஆனால் அந்த தீர்வில் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு என்ன தீர்வு சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? இல்லை, கள்ளு கடைகள் திறக்கப்படணும்னு. கள்ளு என்ன? போதையை ஏற்படுத்தக்கூடியது தானே? கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஹார்ம்ஃபுல் இல்லையா? சரி, லெஸ் ஹார்ம்ஃபுல் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? உங்களுடைய தியரி இப்படியே வருவோம். ஒரு மனிதன் தன்னுடைய சுயநிலையை இழக்கும் பொழுது அவன் குற்றச்செயல்களை அதிகமாக செய்கிறான்னு சொல்கிறீங்க. இப்போ கல் குடித்தவனுக்கு போதை ஏறாதா? இல்லை, இப்போ நீங்கள் இந்த நார்மல் ஆல்கஹால் குடிக்கிற மாதிரி வந்து போதையும் இருக்காது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க? நீங்கள் கேரண்டி, நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியாது. இவ்வளவு கல் தான் ஒருத்தன் குடிப்பான், இவ்வளவு போதையை தான் ஒருத்தன் ஏற்றிப்பான், அப்படி நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? நினச்சாலும் ஒரு லெவல் கொடுக்க முடியுமா? அதில் நினச்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேன் எனிபடி கிவ் எ பிளாங்க் கேரண்டி? போதையை ஏற்றி கொண்டு அவன் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இங்கே பல விஷயங்கள் போதைன்னு சொல்லலாங்க, என் மதமே கூட போதைன்னு சொல்லலாம். அது ஃபிலாசபி, நீங்கள் பேசுறது. அப்போ நீங்கள் பேசுறது என்ன? சரி, நீங்கள் பேசுகிறதும் அதான். இஸ் இட் எஸ்டாப்ளிஷ்ட் தட் லிக்கர் இன்சைட்ஸ் டைரக்ட்லி இன்சைட்ஸ் வயலன்ஸ்? இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா? நீங்கள் ரெக்கார்ட்ஸை பார்க்குறீங்க, ரெக்கார்ட்ஸை பார்த்து இன்னும் குடிக்கிறவன் வந்து அவன் சுயநிலை இழக்கிறான், சுயநிலை இழக்கும்பொழுது அவன் செய்கிறான்னு சொல்கிறீங்க. இதையே பல விஷயங்களுக்கு சொல்லலாமே. ஏன் சீமானுடைய பேச்சுக்களை கேட்டுட்டு, சீமான், சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு, கண்ணா பின்னான்னு ட்விட்டரில் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பேசி சிறைக்கு போனவங்க இருக்காங்க இல்லையா? இப்போ அதையும் ஒரு போதையின்னு எடுத்துக்கலாமா? சரி, ரொம்ப நேரமாக எனக்கு இந்த மது அதை பற்றியே பேசி பேசி வந்துட்டீங்களா, பேச்சிலேயே ஒரு இது போதை ஏறிடுச்சு. இன்னொரு ஒரு விஷயம், நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொதுவாக அந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க, இந்த பேஷண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், அடுத்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுங்கன்ற மாதிரி மீடியாவில் பொதுவாக சொல்கிறோம். ஒரு பேசு பொருள்னு எடுத்துகிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மகாவிஷ்ணு விஷயம் போயிட்டுருக்கு, அப்புறம் யாருக்கா விவாகரத்து ஆயிடுச்சா அதை பற்றி பேசு, இப்போ அரசியலில் வந்து இந்த மது ஒழிப்பு அதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா, சசிகாந்த் செந்தில் இருக்காரு காங்கிரஸ் எம்பி, அண்ட் கார்த்திபா சிதம்பரம் ஏற்கனவே வந்து திமுகவுக்கு எதிராக வந்து பல கருத்துக்கள்னு சொல்லிட்டுருக்காங்க. குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களை வந்து தொடர்ந்து சிறைப்படுத்திகிட்டு இருக்கிறதுனால திமுக அவர் மேலே காட்டுற காட்டத்தால்
ஒரு மாதிரி இன்டைரக்டாக சசிகாந்த் செந்திலும் கார்த்திக் ப சிதம்பரமும் திமுகக்கு எதிராக உள்ளடி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கருக்கு நடக்கிறதுக்கான வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் உள்ளா வருது. பைத்தியகாரத்தனமான கருத்து. ஏன் அப்படின்னா ஏன் வாய்ப்பு இருக்கக்கூடாது? இல்லை, எப்படி வாய்ப்பு இருக்க முடியும்? சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு தனிநபரை நம்பி ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவை எடுக்குமா அப்படின்னா அது வந்து உங்களுக்கே லாஜிக் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். வந்து அதிமுகவே நீங்க வந்து ஏளனம் செய்யற மாதிரி. ஆமாங்க, அதிமுக செய்யாது. நீங்க அதிமுக செய்யலங்கறீங்களா? கடந்த தேர்தல் நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நாங்க தான் சொல்றோமே, அதிமுக என்பது ஒரு சவுக்கு சங்கரையோ ஒரு கிஷோர்சாமியோ இல்லை ஒரு எக்ஸ்வைசியோ நம்பி கிடையாது. சரியா, அது ஒரு மாபெரும் இயக்கம். எடப்பாடி அவர்களையோ நம்பி இல்லை இல்லையா? ஆமா, எடப்பாடி அவர்கள் அவர் வந்து நீங்க பொதுச்செயலாளர் அவ்வளவுதான். நாளைக்கு அவருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் பொதுச்செயலாளர் வருவார். இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுச்செயலாளர் இருந்தார். இப்படி வரதான் செய்வாங்க. இயக்கம் அண்ட் இன்ஸ்டியூட் மென்மேக்கம் அண்ட் மென்மேகோ பட் ரிவர் வில் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி மக்கள் தலைவர்கள் வருவார்கள், தலைவர்கள் போவார்கள். இயக்கம் என்பது என்றைக்கும் இருக்கும். அப்படி இருப்பது தான் இயக்கம். இதை எப்படி நீங்கள் ஒரு தனிநபரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க? அதே தான் காங்கிரஸுக்கும் பொருந்தும். காங்கிரஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மாநில அளவில் ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு தனிநபரை வச்சு, அதுவும் சவுக்கு சங்கரை வச்சு நீங்கள் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். இல்லை, அது எப்படி ஒரு ஃபேக்டராக இருக்க முடியும்? எந்த அரசியல்வாதியும் அதை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்க மாட்டாங்க. ஏங்க, கருணாநிதி சொந்த மகளையே கொண்டு போய் சிறையில் வைத்த போது அதே காங்கிரஸோட உறவாடினவர் தானே. மகளுக்கே கொடுக்காத கரிசனத்தை மச்சானுக்கு கொடுப்பாரா சசிகாந்த் செந்தில்? உங்களுக்கு பொலிட்டிஷியனை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அப்போ அரசியல்வாதி இரத்த பாசத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சரியா, ஆனால் ஒரு சில இடங்களில் குடும்ப ஆதிக்கத்தை அவன் அனுமதிக்கிறான் அப்படின்னும் பொழுது தான் எதிர்ப்பு வருது. இப்போ இவனுக்கு பிறந்தனால வந்தோமா, அவனுக்கு பிறந்தனால வரணுமா? கருணாநிதி டவுன்ஃபால் எங்கேருந்து ஆரம்பிக்குது? கருணாநிதி எத்தனை பெரிய ஒரு 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 எதிர்பார்ப்புடன் வந்து முதலமைச்சராக்கப்பட்டார் 69ல். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுடைய யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டராக வர்றார் அவர் அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் அந்த ரெக்கார்டை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரேக் பண்ணுறாங்க. அப்போது அவர் யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டராக வந்த பொழுது அவர் மேலே எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தது, அது அப்படியே கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம்? அவருடைய சுயநலம், அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றது தான் முத்துன்றது அவருடைய வீக்னஸ். சரியா, அந்த மாதிரி நீங்கள் வீக்னஸஸ் இருந்தால் அது அவர்களுடைய டவுன்ஃபாலுக்கு தான் போகும். ஆனால் ஒரு கட்சி எப்படிங்க ஒரு தனிநபருக்காக போய் இயங்கும்? காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு முடிவெடுக்குமா? 22 எம்பிக்கள் இருக்காங்க அவங்களுக்கு, இப்போ திமுகவில் இருந்துங்க பாராளுமன்றத்தில். அந்த 22 எம்பிக்களை வந்து உதாசீனப்படுத்தணும், ஸ்ட்ரெயிட்டவே டிஸ்கவுண்ட் பண்ணணும், வேறு ஒரு கூட்டணி எடுக்கணும்னாக்க அதை வந்து சவுக்கு சங்கர்னு ஒரு தனிநபருக்காக எடுப்பாங்களா? சரி, சவுக்கு சங்கர்ன்ற தனிநபருக்காக சசிகாந்த் செந்தில் என்பவர் ரத்த பாசத்தினால் யோசிக்கிறாருன்னு வச்சுப்போம். ராகுல் காந்தி எதுக்குங்க அதுக்கு ஒதுக்க போகிறாரு? முடிவெடுப்பது யார்? தேசிய கட்சியில் முடிவு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாநில தலைவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் தேசிய கட்சிகளில் தேசிய தலைமை எடுக்கிறது தான் முடிவு. ஆனானப்பட்ட நான் சொல்கிறது வந்து நீங்கள் சசிகாந்த் செந்தில் அவர்கள்லாம் போயிட்டீங்க, மூப்பனாராய் விட கோலோச்சி அவர்கள் இருக்க முடியுமா காங்கிரஸில்? வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரி ஒரு டால் லீடர் இருக்க முடியுமா காங்கிரஸில்? இப்படிப்பட்ட தலைவர்கள் சொன்ன பொழுது அதை உதாசீனப்படுத்தி நரசிம்மராவ் செல்வி ஜெயலலிதாவுடன் அம்மா புரட்சிச்செல்வி அம்மாவுடன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் 96ல். தமாக உருவானது, தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானது. சரியா, அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் தலைமை நீங்கள் ஒரு சசிகாந்த் செந்திலை வைத்துக்கொண்டு கூட்டணி பேரத்தை செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்க அப்போ உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்போ காங்கிரஸை வந்து நீங்கள் ஒரு இலக்காரமாக பார்க்குறீங்கன்னு தான் நான் எடுத்துக்க முடியும். சரி சரி, பட் இன்னொரு க்யூரியாசிட்டி என்னென்னா, ரீசெண்ட் டைம்ஸில் சவுக்கு சங்கர் தொடர்பான கேஸ் பற்றி எந்த அப்டேட்ஸும் செய்திகளில் அவரை பற்றியும் எதுவுமே வந்து வெளில வர மாதிரி தெரியல. அதற்கான காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை, அந்த கேஸ் ஹியரிங்க்கு வரல, அதனால் செய்திகள் வரல. ஹியரிங் வரும்பொழுது அந்த செய்திகள் வரும். அதாவது ஜட்மெண்ட் ரிசர்வ்டுன்னு போட்டாங்க, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் போட சொல்லிட்டாங்க. ஐ திங்க் மண்டே ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் போடணும்னு நினைக்கிறேன். அவங்க அரசு தரப்பில் ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் போட்டதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் போட்டதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களோட தரப்பு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வருவாங்க. மிக்க நன்றி இன்றைக்கு உங்களோட பதில்களுக்கு.